Hello friends, welcome to Rama Semi Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சாஃப்ட்டான மல்லிகைப்பூ மாதிரி இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு எங்க வீட்டு டின்னர் வந்து சாம்பார் சட்னி இட்லி. இப்போ இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்றதை இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சாஃப்டான இட்லி மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இது வந்து 1 கிலோ பொன்மணி அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். கரெக்டாக 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 150 உளுந்து, 1 கிலோவுக்கு 150 உளுந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அளந்து எடுத்தால் 150 எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ரெகுலராக ஒரு டம்ளர் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதால் 1.5 டம்ளர் இருந்துச்சு இந்த உளுந்து. அந்த மாதிரி ரெகுலராக இது வந்து 1/2 கிலோ டம்ளர், இது வந்து 100 டம்ளர். இதால் 1.5 கப்பு உளுந்து, இதால 4 கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 கிலோவுக்கு 150 உளுந்து. தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம், நம்ம கழுவிட்டு ஊற வைக்கும் போது போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் பஞ்சு மாதிரி இருக்கும், வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு இட்லி. அதுக்காக 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இது மாவு எப்படி சூப்பராக நம்ம அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அரிசி உளுந்து நல்லாவே ஊறிடுத்து. ஒரு 2.5 மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிடுத்து பாருங்க, இந்த மாதிரி வரணும் பெருசு பெருசா. இப்போ கிரைண்டரை நல்லா கழுவி வச்சுட்டேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து 1 கை போட்டுட்டு அப்புறமா ஆன் பண்ணுங்க. அப்புறம் எல்லாம் உளுந்தையும் சேர்த்துடலாம். உளுந்து போடும்போது நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமா தெளிச்சு வெண்ணெய் மாதிரி பஞ்சு போல நம்ம ஆட்டி எடுக்கணும். உளுந்து மட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது நிறைய. நான் உங்களுக்கு நடுவில் காட்டுறேன் எப்படி மாவு நல்லா சாஃப்டாக வருதுன்னு. இப்போ நான் எல்லாம் உளுந்தி போட்டுட்டேன், தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க. உளுந்துல எப்பவுமே ஊற்றக்கூடாது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓடட்டும், அதுக்கப்புறம் எப்படி நல்லா மாவு பொங்கி வருதுன்னு பார்க்கலாம். தண்ணி தெளிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே பொங்கி வந்திருக்கு. ஆனால் மாவு இன்னும் மையலை. கையை விடாமல் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம தள்ளி விட்டுக்கலாம். அடியில் உளுந்து வெந்தயம் அந்த மாதிரி சேராமல் இருக்கும், இப்படி தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அதில் தண்ணி வந்து தெளிச்சாதான் மாவு நல்லா உங்களுக்கு கட்டியாக சாஃப்டாக வரும். தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா நீத்து போன மாதிரி ஆயிடும். நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா தள்ளிடலாம். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் தான் நம்ம உளுந்து மாவு நல்லா மஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது, உங்களுக்கு உளுந்து நல்லா மஞ்சிச்சு. மாவு பாருங்க, இந்த மாதிரி கட்டியான பதத்தில் இருக்கணும். வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு, இப்போ நம்ம மாவு வழிச்சிடலாம். உளுந்து ரொம்ப நேரம் ஓடக்கூடாது, 10-15 நிமிஷம் மட்டும்தான். அதுக்கு மேலே மாவு ஓடிச்சுன்னா உங்களுக்கு மாவு சூடாகிடும், மாவு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால 15 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா கட்டியான மாவை அரைச்சிக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். மாவு கூட உளுந்து வந்து நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எவ்வளோ நல்லா கட்டியாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். உளுந்து வந்து 15 நிமிஷம் தான் அரைக்கணும். இன்னொன்று ஒன்று, இது வந்து 150 உளுந்து தான், எவ்வளோ மாவு காணிருக்கு பாருங்கள். நம்ம அரைக்கிற விதத்தில் தான் மாவு நல்லா பொங்கி வரும். தண்ணி தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி திக்கான மாவாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். ஒரு பொடி அரிசி போட்டுட்டு அப்புறமா நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா அரிசி வந்து கல்லில் சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எல்லா அரிசியும் நான் இப்போ போட்டுக்கிறேன். நம்ம அரிசியை எந்த விதத்தில் அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இட்லி சாஃப்டாக வரும். உங்களுக்கு நான் அரைக்கும் போது எந்த நேரத்தில் அதை எடுக்கணுன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். அரிசி எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மஞ்சிட்டுருக்கு. பாதி மஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துடலாம். ஜவ்வரிசி அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1 பொடி மட்டும்தான். இது வந்து ஒரு சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா தான். இல்லை சேர்க்கம்பளும் வந்து இட்லி நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மையட்டும், நான் எந்த ஸ்டேஜில் எடுக்கணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தள்ளி விட்டுக்கோங்க. வந்து நம்ம அரிசி மாவு நல்லா மஞ்சிட்டு, மாவு எப்பவுமே நம்ம இட்லி வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நொய்யாக எடுக்கக்கூடாது. நல்ல நைஸாக, எவ்வளோ உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உளுந்து மாவை அரிசி மாவு இழுத்துக்காது. ஸோ இட்லி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நம்ம நோய் நோயா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அரிசி அரிசியா எடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லாம இங்க பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்தா போதும். இப்ப கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம மாவு வந்து உளுந்து மாவு கட்டியா அரைச்சிருக்கிறதுனால அரிசி மாவு இந்த ஸ்டேஜ்ல கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரிசியா எடுத்தீங்கன்னா இட்லி ஹார்ட் ஆயிடும். இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை ஃபுல்லத்தையும் உளுந்து மாவில் வழிச்சிடலாம். எவ்வளோ வரைக்கும் வந்து சீக்கிரமாக நம்ம வழிக்கிறோமோ அதான் நல்லது. மாவு ஹீட் ஆகாமல் இருக்கணும். அரிசி மாவையும் எல்லாத்தையும் நான் உளுந்து மாவு கூட வழித்து போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு வெறும் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கையை வச்சே கலந்துக்கோங்க. மாவு வந்து எவ்வளோ கட்டியாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி சாஃப்டாக வரும். இப்போ நல்லா இதை கரைச்சிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இட்லி வந்து சாஃப்டாக வரும். நல்லா மாவு அரைச்சி 8 மணி நேரம் இருக்கு. நல்லா நான் மூடி வச்சிட்டேன். நல்லா மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் மாவோட புளிச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு பாருங்கள். இப்போ மாவு நல்லா புளிச்சிச்சு. நீங்கள் அடியிலேருந்து நல்லா கலந்துட்டு இப்போ இட்லி நம்ம வாத்து நல்லா எப்படி பஞ்சு போல் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா நான் இட்லிக்கு இட்லி ஊற்றிருக்கேன். நான் இப்போ காட்டுறதுக்காகவே கொஞ்சம் உங்களுக்கு எப்படி நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்குன்றதுக்காக இட்லி ஊற்றிருக்கேன் பாருங்கள். சூப்பராக நல்லா ரொம்ப உப்பி வந்திருக்கு. இப்போ நான் இட்லி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கேன். உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இட்லி வெள்ளையாகவும் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வரும்.